ஜான்சா, பிடி பிரீமியர்ல உங்களுக்கு கட்டாயமா? அதை தாண்டி ரெண்டு பேரா சேர்ந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலே வந்து படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். அவதார் பண்ணும், அவதார் பண்ணும், அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான படங்கள். இன்னைக்கு பார்த்த ஒரு படத்துக்கு வந்து குடும்பங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே கதையில் நிறைய மாற்றங்கள் செய்திருப்பதாக செவிவெளி செய்திகளும் வெரைட்டி வெப்சைட்லயும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஓமெகோஸ்ட் படம் சன்னிலியன் மேடம் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து படத்தை பாராட்டணும் அப்படிங்கறக்காக யூஏ சர்டிபிகேட் அந்த மாதிரி பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஓமெகோஸ்ட். அந்த படத்தோட கதை என்ன, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து அதோட கதையை வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், அந்த கதையை நம்ம சொல்லி அதை வச்சு அந்த படம் வந்து எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துருந்தா நீங்களும் கமெண்ட்ல போடுங்கோ. சரியா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து ஓடிடியில் மட்டும் ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. சரி, படத்தோட கதை. படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங் எடுத்தோன்னே ஒரு ஊர், அந்த ஊர் பேர் வந்து அனகோண்டாபுரம். அந்த ஊருக்குள்ள வந்து இவர் டைகர் கார்டன் தங்கதுரை வந்து நைட்டு நேரம் அப்படின்றனால பெல் அடிச்சுட்டு கையில் ஒரு ஹரிக்கேன் லைட்டு. அது ஹரிக்கேன், ஹரிக்கேன்னா புயல். அதனால ஊரில் வீட்டுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாரையும் வந்து உள்ளே போங்க உள்ளே போங்க அப்படின்னு விரட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏ, இப்போ உள்ளே போகலன்னா அது மேலேருந்து இறங்கி வந்துடும். யாரையும் பிரபு வந்து பாட்டு பாடுவாரா எதையோ வந்து சொல்லி பயமுழுத்தே போயிட்டுருக்காரு. பார்த்த தூரத்தில் ஒரு புல்லாங்குழல் சவுண்டு, புல்லாங்குழல் வாசிக்கிறது வந்து மொட்டராஜேந்திரன். போய் அவர்கிட்ட போய், ஏன்பா நான் இப்போதான் எல்லாரையும் உள்ள போன்னு சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டக்குனு அவரோட மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி ஒரு கறிக்கட்டை எடுத்து கர கர கரக்கன்னு கிறுக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட துண்டுல. அவ்வளோ பெரிய துண்டு வச்சிருந்தாரு, ஒரு ஏதோ வரைகிறாரு சரி அப்படின்னு. உடனே எலுமிச்சம்பழம்லாம் அடிச்சு இது பண்ணோடனே அந்த காத்து நின்றுது, எல்லா சவுண்டும் இதாகிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா மியூட் பண்ணி வச்சாராக்கும். இல்லை சாமி, என்ன என்ன பண்ணீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, எங்கள் ஊரையே காப்பாற்ற வந்தவங்க நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. இல்லை, எங்கள் ஊரை காப்பாற்றுறதுன்றது என்னால் முடியாது, ஆனால் இவரால் முடியும் அப்படின்ட்டு அந்த துண்டை காட்டுறாரு. அதில் வந்து ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருக்கு. அதுதான் சன்னிலியோன். இல்லை, அதுதான் சதீஷ். அப்பதானே தியேட்டருக்கு வெளியே வந்த. இல்ல, அதுக்கப்புறமும் உட்காந்துருந்துருக்க. சோ வந்து சதீஷ் வந்து சிட்டியில இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும். ஃபிலிம் மேக்கர், இந்த கௌதமன் படத்துல எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபிலிம் மேக்கர் ஆவேன். அந்த ஃபிலிம் மேக்கர் இல்ல, இதுவும் ஒரு ஃபில் மேக்கிங் தான். அதை வந்து நம்ம தப்பாவோ தவறாவோ சொல்லலை, குறைத்தும் சொல்லலை. அது வந்து ஒரு பி கிரேட் ஃபிலிம் மேக்கரா ஆகணும், அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அதுக்கான ப்ரொடியூசர்லாம் தேடிட்டு இருக்காரு பிஸியா. இவருடைய லவ்வர் வந்து தர்ஷா குப்தா, அவருடைய ரூம்மேட் வந்து இவர் ரமேஷ் திலக் சார், ரமேஷ் திலக். ஸோ வந்து இவங்க வந்து போயிட்டுருக்கு இந்த லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து கேபிஒய் பாலா, அவர் ஒரு மந்திரவாதி சரியா, கோட்டா சீனிவாசராவ் தெலுங்கு டப்பிங் பேசுகிற மாதிரி இவர் வந்து ஒரு தெலுங்குல பேசி ஒரு மந்திரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சில சில மாந்திரீக வேலைகள். இவருடைய பூஜையை வந்து திடீர்னு ஒரு நாள் சதீஷும் ரமேஷ் திலக்கும் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அதில் கோபமாகி ஒரு பேயை ஏவி விட்டுறாரு, அது அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்போ வந்து காலிங் பில் அடிச்சிருக்குமே. ஆமாம், காலிங் பில் அடிச்சிருக்கும். திறந்து பார்த்தா தர்ஷா குப்தா. என்னடா அது, நீ எப்படி இந்த நேரத்தில் வந்த, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போய், இல்லை அந்த ரூமில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரவங்க வந்து பேயாக நிற்பாங்க. எனக்கு வந்து அனகோண்டாபுரத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஓலாபுரம்லாம் இப்போ கிடையாது, தலையிலாம் நின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அது தலையில தர்ஷா குப்தா, சரி ஓகே எப்படியாவது கூப்பிட்டு போயிடுவோம், என்ன தான் நடக்குதுன்னு போய் காரை பிடிச்சி வாடகை எடுத்து போய் அந்த அனகோண்டாபுரத்தில் இறங்குனா அப்படியே அந்த கோட்டைக்குள்ளே போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அங்கே விடுறாரு இன்டர்வல், அங்கே இன்டர்வல் அங்கே கிடையாது, உள்ளே போகுதா போகுது, உள்ளே போய் பேயெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டு அந்த கோட்டைக்குள்ளே தான் இப்போ வந்து ஒரு ஆத்மா இருக்குது. டைகர் கார்டன் தங்கஜுதுரைக்கு வந்து ஒரு நியூஸா வரும், ஐயோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுவாரு. வெளியே வந்து ஐயோ இவனுக்கு உள்ள போயிட்டு பேய் எதுவும் கிளப்பி விட்டுற போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றவனுங்களை புடிச்சிடுறாங்க. புடிச்சு நிறுத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நம்ம மொட்டராஜேந்திரன் வராரு, அந்த சாமியார். அவர் வந்து இங்கே உள்ளே போய் டீல் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சாதாரண பேய் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் பேய், ஒரு இன்டர்நேஷ்னல் பேய். ஏன்னா அது வந்து வரும் பாகுபலி தேவசேனா கிடையாது, மாயசேனா அப்படிங்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன்ஸ், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனகோண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு ஒரு நகரத்தில் வாழ்ந்த ஒரு ராணி தான் தேவ மாயசேனம் சரியா, அவங்க தான் வந்து சன்னிலியோன். அவங்க வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ராணியாக இருந்திருக்காங்க, பயங்கரமாக எல்லாரையும் போட்டு கொல்றது இது பண்ணுறது, அவங்க அப்பாவே மர்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு கொடூரமான ராணி.
இவங்களை வந்து எப்படியாவது கொலை பண்ணணும்னு பல பேர் சதி திட்டம் போடுவாங்க. அதுல ஒரு ஆள் தோரன் தோர் படத்துல வர்ற தோரோட அக்கா பண்ணுமே, அவங்க அப்பாவை கொண்டுருவாங்களே, அந்த கண்ணனை புடுங்குற கதையா? அதெல்லாம் கிடையாது. இவங்களை கொல்றதுக்கு பல பேர் திட்டம் போடுவாங்க. அதுல ஒரு ஆள் வந்து இவர் யோகி பாபு சார். சோ கெஸ்ட் அப்பியரன்ஸா யோகி பாபுவும் படத்துல இருக்காரு. அவர்தான் ஹீரோன்ஸ்ல வித்துருப்பாங்களே? அது மாதிரிலாம் இல்ல, இல்லைன்னா சண்டைக்கு வந்துருப்பாருல. இந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கோம். அவங்களும் எல்லா வர்ற சதிகளையும் முறியடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து ஊருக்குள்ள வந்து ராணியின் காமலி இலைகள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்றாரு. அந்த படத்துலேயே வருது, நான் சொல்லல. ஆனாலும் யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஆமா, இந்த படத்துல வருது. அவரு டென்ட்டு கூப்பிட்டு ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிற ஆள் தான் அகைன் சதீஷ். சதீஷ் டூயல் ரோல், டூயல் ரோல், பீரியட்ல ஒரு ரோல், நிகழ்காலத்துல ஒரு ரோல். ஸோ இவர் டூயல் ரோல், யோகி பாபு டூயல் ரோல், யோகி பாபு சிங்கிள் ரோல், யோகி பாபு டூயல் ரோல் தான். யோகி பாபுக்கு அப்பா கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுவும் யோகி பாபு தான். சதீஷுக்கு, சதீஷுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு சதீஷ் தான், சதீஷ் தான். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே யார் அவன் என்னை பற்றி தப்பாக கதை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. போய் அவர் கதை சொல்கிற அழகில் மயங்கிடுறாங்க. மயங்கி இழுத்து வாருங்கள் இவனை அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சங்கிலாம் கட்டி கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு சங்கிலாம் கலட்டி விட்டு மீதி கதையை சொல்லு அப்படின்ற அப்படி சொன்னோடனே இவரும் சதீஷும் வந்து அப்படியே பாட்டு பாட பாட்டாகவே பாடுவார். அந்த கதையை வந்து ஒரு அதெல்லாம் பண்ணிடாத கதையை சொல்லு, அதை பாட்டாக பாடி இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இது இப்படி புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சு ஊதுனோடனே மயக்க பிறந்து சீன படத்துலலாம் வரும். அதை வச்சு சன்னிலியோனை மயக்கிடுறாங்க. பார்த்தா அது சன்னிலியோனே மயக்கிட்டாங்க. ஆமாம், அது ஒரு ட்ராப்பு. என்னென்னா சதீஷை வச்சு சன்னிலியோனை மயக்கி எப்படி இவங்களை கொல்றது தான் யோகி பாபு போட்ட கத்தியில் விஜய் சொல்கிற ரெஃபரன்ஸ் தானே ட்ரை பண்ணேன். யோகி இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிரெயின் யோகி பாபு உயிரோடையே புதைச்சிருவார். மம்மி மம்மி படத்தில் வர மாதிரி ரெட்டெல்லாம் சுற்றி சவப்பெட்டிக்குள்ளே போட்டு அதை அந்த அரண்மனைக்குள்ளேயே புதைச்சிருவார். இப்போ வந்து அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அந்த நகரத்துக்கு. அந்த மன்னரும் வந்து அதாவது யோகி பாபுவும் இறந்துடுறாரு. இதெல்லாம் நடந்து ஆனாலும் நைட்டானால் அவங்களோட ஆவி ஊருக்குள்ளே வருது, பல பேரை அடித்து கொள்ளுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் நம்ம இவர் வந்து வரைஞ்சி காமிச்சார்ல சதீஷோட ஃபோட்டோ. ஸோ இப்போ சதீஷே ஊருக்கு வந்துட்டார். ஸோ அவரே யூஸ் பண்ணி இவங்களை எப்படியாவது சாந்திப்படுத்திடலாம் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிறது தான் மீதி கதை. அது ஸ்பாயிலர், அதனால் அங்கே சொல்ல விரும்பல. ஆனால் இந்த மீதி ஸ்பாயிலர் வந்து ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் ஜெயினா, சந்தோஷ் பி, சந்தோஷ் பி அவரும் ரெண்டு படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த படத்தில் வரக்கூடிய ஸ்பாய்லர் மிக்க ஒரு கிளைமேக்ஸ். அந்த பேயை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓஹ்மைகோஸ்ட் அப்படிங்கிற படத்தை வெள்ளித்திரையில் காண்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படம், சன்னிலியோன் மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ், சன்னிலியோன் அவர்களுக்கான இந்த அவர்களுக்கு முன்னாடி நிறைய அவங்களுக்கான டிஃபேம் எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் பாலிவுட்ல இப்போ சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்கள இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் செட் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறதை விட ஒரு மோசமான விஷயம் இருக்க முடியாது. ஸ்டில் அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கறக்காக தமிழுக்கு கஷ்டப்பட்டு சன்னிலியோனை இறக்குமதி பண்ணி இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அடல்ட் காமெடி படம் எடுக்கிறது எந்த தப்பும் கிடையாது, ஆனால் அதுலேயாவது ஒரு கிரியேட்டிவிட்டியை யோசிக்கலாம். காலங்காலமாக அடல்ட் காமெடி படம்னா இது ஒன்று தான் ஜேனர் அப்படின்னு வச்சு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல போய் ஹாலிவுட் 18+ மூவி, சைனா 18+, ஜப்பானீஸ் 18+ மூவி, ரஷ்யன் 18+ மூவி, சைனீஸ் 18+ மூவி அப்படின்னு தேடினா என்ன கிடைக்குமோ அதை விடவே சுமாரான ஒரு வெர்ஷனை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தமிழ் டப்பிங் பண்ண மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து மிகவும் மோசமான ஒரு செயல். சரி, ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லணும். சிந்தனை சி படத்தோட டேரக்டர் அவரோட கிரியேட்டிவிட்டிக்காக, அது இல்லாமல் இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடணுங்கிறக்காக நிறைய விஷயம். காக்கி நாடா கட்ட பாட்டை வந்து இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதே டான்சர்ஸை கூப்பிட்டு வந்து. அதே டான்சர்ஸ், எஸ் நம்ம சிஎஸ் அமுதன் சார் பண்ணாரு பார்ட் டூலையும் வந்து கஸ்தூரி மேடமே வந்து டான்ஸ் ஆடுவாங்களே அதே மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது போக வந்து ஹைலைட் ஏறா ஏ சொல்லிட்டு கேட்டு போடா, ஏ கேட்டு போன போதும்